ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி குக்கிங் தமிழ் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பேக்ரவுண்டு எல்லாமே வந்துட்டு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல மாமா வீட்டுக்கு திருக்கலிக்குன்றம் போயிருந்தேன்னு சொல்லிட்டு, அங்கே செம்மையாக இருந்துச்சு. எல்லா இடமுமே ஃபுல்லாக குளம் ஏரி அப்படி இப்படின்னு சூப்பராக இருக்கும். அங்கே அங்கே வச்சுட்டு கொஞ்சம் குட்டி குட்டி சொப்பு வச்சு சமைக்கலாம், சூப்பராக இருக்கும் இல்லையா? அங்கெல்லாம் வச்சு சமைச்சா அதனால வந்துட்டு அங்கே கொஞ்சம் சொப்பு ஜாமான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த வீடியோ நான் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி ரெண்டு வீடியோ எடுத்திருக்கேன். இறால் பிரியாணி ஒன்று எடுத்தேன், இறால் தொக்கு ஒன்று எடுத்தேன். இன்னைக்கு வந்து நம்ம ரால் பிரியாணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் ரால் தொக்கு போடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய நியூ பார்பிடால் கலெக்ஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு அதையுமே சீக்கிரமாக போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ ஆர் அதுக்கப்புறம் வீடியோவில் கண்டிப்பாக போட்டுடுறேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த சமையல் வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இது எடுத்தே வந்துட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நானும் போடணும்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோலாம் போடுறதுனால இது போட முடியல. அதனால இன்றைக்கி வந்துட்டு நம்ம அழகாக ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் வில்லேஜில் வந்துட்டு உட்காந்து நம்ம ரால் பிரியாணி செய்கிறோம். அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு நான் எப்படி பண்ண போகிறேன் இன்றைக்கினா, சாப்பாடு மட்டும் தனியாக தம் போட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இறால் தொக்கு அந்த பிரியாணிக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு சாப்பாடை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துகிட்டு நம்ம அடுப்பில் எப்போவுமே சாதம் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுடலாம் கழுவிட்டு. அதுக்கப்புறம் இறாலுக்கு தேவையான வேலையெல்லாம் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு அரிசி நல்லா கழுவி அலசி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் வந்துட்டு பக்கத்தில் செங்கல் வச்சு அடுப்பு பற்றினேன். பட் இந்த இடத்துல வந்துட்டு சுத்தமாக எரியல, ரொம்ப காற்று வீசிகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழே புல் இருந்தனால என்னென்னு தெரியல, எரியவே இல்லை சுத்தமாக. நானும் ரொம்ப நேரமாக வச்சு பார்த்தேன், எரியல. அதனால வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டோம். வேறு இடத்துக்கு போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வச்சு பார்த்தேன் பட் சரியாக எரியல. இப்போவே நம்ம வந்து உப்பு போட்டு வச்சிடலாம், இல்லைனா மறந்துட போகிறோம். சாப்பாட்டில் இது தனியாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம தொக்கில் தனியாக உப்பு போட்டுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்துட்டு கீழே ஃபுல்லாக தரை இருந்துச்சு, அதனால வந்துட்டு ஈஸியாக எரிஞ்சிச்சு. நாங்கள் வச்சு சமைச்சதுக்கு எதிர்த்தாப்பிலே ஒரு பெரிய மரம் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு, புளிய மரம். அதுக்கு கீழே தான் நாங்கள் உட்காந்து சமைச்சிட்ருக்கோம். இங்கேயுமே காற்று அடிச்சிச்சு, பட் வந்து கீழே புல் இல்லை அப்படிங்கிறனால நல்லாவே வந்து எரிஞ்சிச்சு. அதனால் இங்கேயே அந்த சின்ன அடுப்பையும் சரி, அதே மாதிரி அந்த செங்கல் அடுப்பு ரெண்டுத்தையும் இங்கே வந்துட்டு செட் பண்ணிவிட்டு அடுப்பை பற்றிட்டோம். அடுப்பில் சாதம் வந்துட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் வந்துட்டு சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா இன்னும் கொஞ்சமே வதக்கிட்டு அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். ஓகே, அடுப்பு நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல விறகுமே நிறைய கிடச்சிச்சு எங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக அந்த சைட்லாம் விறகு நிறைய கிடைக்கும், அதனால அங்கங்கே நிறைய விறகு இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டோம். விறகுனா பெரிய பெரிய விறகு இல்லை, சின்ன சின்ன குச்சியே வந்துட்டு நம்ம அடுப்புக்கு விறகு மாதிரி பெருசாக இருக்கும், அதை வச்சு எரித்தோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம், கொஞ்சம் நேரம் தக்காளி வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சரிங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அரைச்சது வீட்டில் வந்து இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி தூள், அதுக்கப்புறம் ஏதோ தூள் இது எங்கள் அம்மாகிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த தூள் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலரு கலருன்னு கலரியாச்சு. அதுக்கப்புறமா இது வந்துட்டு இன்னும் நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அந்த கேப்பில் நம்ம வந்து இறாலை கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இறால் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. இந்த இறால் நான் சின்ன சின்னதாக தான் வாங்கிட்டு வர சொன்னேன், பட் வந்துட்டு பெருசாக தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் அதை நம்ம ரெண்டு ரெண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டதுக்கப்புறம் கழுவியாச்சு. இப்போ இதை வந்துட்டு அந்த தொக்கில் சேர்த்துடலாமா. இப்போது நம்ம மசாலா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பிசி எல்லாமே போட்டாச்சு. கடைசியாக இறாலும் போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறது தான் வேலை. இந்த இறால் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இது ஒரு பிரியாணி தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும். ஏன்னா இதில் பிரியாணி மசாலா எல்லாமே போட்டிருக்கோம். அந்த பிரியாணியோட வாசனை நல்லாவே வந்துச்சு. இப்போ இதில் தொக்கு மாதிரி ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம சாதத்தை வந்து அப்படியே தம் கட்டிட்டு நம்ம அதில் சேர்த்துற வேண்டியதான். இப்போ சாதத்தை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், ஓரளவு தான் வெந்திருந்துச்சு, நல்லா வேகலை, முக்கால்வாசி தான் வெந்திருந்துச்சு. அதனால் அது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இறால் தொக்கம் இன்னும் கொஞ்சம் நல்லா
கலரிக்கலாம். நான் எதுக்காக இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்துட்டு நான் இப்போ மாமா வீட்டுக்கு வந்திருக்கன்றனால கொஞ்சம் சொப்பு ஜாமான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கிட்ட சொப்பு அவ்வளோ இல்லை, எடுத்துகிட்டு வரல. நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே போனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதனால் வீடியோ எடுப்போம்னு கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் பெரிய பாத்திரம் இல்லைன்றனால தான் என்னால் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிரியாணி மாதிரி செய்ய முடியல. அதனால் நான் தனித்தனியாக செஞ்சிட்ருக்கேன். ஓகேயா, லாஸ்ட்டாக வந்துட்டு ஏதோ ஒரு கடைச்ச பாத்திரத்தில் வீட்டில் இருந்த பாத்திரத்தில் ஒன்று வாங்கிட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்து வச்சு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிச்சிருவேன். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்மளோட இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். செம கம்ம கம்மன்னு வாசனை அடிக்குது, சீரியஸ்லி வாசனை நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு சாப்பாடு பார்த்தேன் வெந்துருச்சு, அதை அப்படியே வந்துட்டு மூடி வச்சு தம்பில் போட்டுடலாம், அடுப்பு அதுக்கப்புறம் பற்றக்கூடாது. இப்போ என்ன பண்ணலான்னா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லியாக புதினாவான்னு தெரில, ஏதோ ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்ல மணம் வரும் அதனால தான். ஓகேயா, இப்போது அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. இந்த தொக்கு வந்துட்டு முக்காவாசி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு லைட்டாக எலுமிச்ச சாறு ஊற்றிக்கிறோம், பிரியாணிக்கு ஊற்றுவாங்கள்ல லாஸ்ட்டு அந்த மாதிரி. தயிர் சேர்க்கலான்னு பார்த்தோம், பட் தயிர் வந்துட்டு வேணாம், எலுமிச்ச சாறே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்ச சாறையை வந்துட்டு இதில் ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு, தொக்கு மாதிரி சூப்பராக நல்லா வெந்து போச்சு எல்லாமே. இப்போ என்ன பண்ணனா ஒரே ஒரு பாத்திரம் வாங்கிட்டு அந்த பாத்திரத்தில் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுவுமே வந்துட்டு ரொம்ப சின்ன இதில் மிக்ஸ் பண்ணவே முடியாது, நல்லா எல்லாத்தோடையும் சாப்பாடு மிக்சிங் ஆகணும்ல. அதனால வீட்டில் இருந்த ஒரு பாத்திரம், இது சொப்பு பாத்திரம் கிடையாது, பட் வீட்டில் இருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த தொக்கையும் அண்ட் அந்த தம் கட்டின சாதத்தையும் சேர்த்து போட்டு கலர போகிறோம். ஓகே, கலரும் போதுமே பார்த்திங்கன்னா அடுப்புலேயே வச்சுக்கோங்க அந்த நெருப்புலேயே. ஏன்னா வந்துட்டு ரெண்டுமே கலரும் போது சூடாக இருக்கணும், நெருப்புலேயே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வந்துட்டு டேஸ்ட்டாக. அதேமாதிரி சூடாகவும் இருக்கும், அதனால வந்துட்டு அடுப்புலேயே வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஓகேயா, ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சாதம் வந்துட்டு நல்லாவே வெந்து போயிடுச்சு போல இருக்குது, அதனால் மிக்ஸ் பண்ணும் போதே வந்துட்டு சின்ன சின்ன உடஞ்சிருச்சு அரிசியே. கொஞ்சமே வந்து இதுக்கு சாதத்தை கம்மியாக தான் வேக வைக்கணும், நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வேக வச்சிட்டோம். பட் இருந்தாலும் செமையாக இருந்தது பார்க்குறதுக்கே. இது கூட சேர்த்து இறால் பொரியல் செஞ்சு அதை வந்துட்டு நாங்கள் வாழை இலையில் வச்சு சாப்பிடுவோம். அந்த வீடியோ வந்துட்டு இறால் பொரியல் வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.